ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ஜென்ரலான ஜாப் தான். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணி எப்படி ஏர்னிங்ஸ் எடுக்கிறோம், அதே மாதிரி ஃப்ரீ டைமில், சரிங்களா? இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து எப்படின்னா, ஆக்சுவலி இமேஜ் ஃபைல் மாதிரி டிஸ்பிளே ஆகும், பட் இது கேப்சர் என்ட்ரி கிடையாது. என்ன சொல்லுவாங்க, மெடிக்கல் கோடிங்னு சொல்லுவாங்க, ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க, நம்ம அதை வந்து பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜெனூன் பார்த்திங்கன்னா, நிறையா இருக்குது. இந்த மாதிரி சொல்லுவாங்க 2000 பர் டேக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம் சொல்லிட்டு, பட் அதெல்லாம் வந்து ஒரு சிலது ரியலாக வந்துட்டுருக்கு, பட் எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி ஜாப் பார்த்திங்கன்னா, நான் போட்ட இது வரைக்கும் போட்ட வீடியோவில் எல்லாம் போட்டிருக்கிற எல்லா ஜாப் பார்த்திங்கன்னா, நான் பண்ணி உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கு பேமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு லை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கும். உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு இதில் மட்டும் ஒர்க் பண்ணாமல் இன்னொரு இதில் ஒரு பர் டேக்கு வந்து ஒரு 4-5 ஒர்க் வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் எப்படி பண்ணுறேன், எப்பயும் போல் சைனப் பண்ணிக்கோங்க. இப்போ சைனப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இது சம்திங் 2 பேங்க் தான் அக்கௌண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணி கொடுத்தேன்னா ஒரு சில சமயம் ஒரு கனெக்ட் ஆகும், இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு வந்து ஐடி க்ரியேட் பண்ணுங்கள் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டிங்க. கான்டாக்டர்ஸில் வந்து இருக்கும் பார்த்து பாருங்கள், இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன்னா, நான் என்ன பண்ணுறேன், லாகின் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டுறேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கை கொடுத்துட்றேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, சரிங்களா? நான் வந்து சைன்இன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், சரிங்களா? லாகின் பண்ணோன்னே என்னோடய யூசர் நேம் கிட்டே வரும், இப்படி இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நான் கேப்சர் அப்படின்னு நான் கிளிக் பண்ணோடனே பாருங்கள், இந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பேஸ் பேண்ட்ரி கிடையாது, ஏபிசி லெட்டர் எல்லாமே டைப் பண்ணோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் மேல் உள்ள லெட்டர்ஸ் வந்து கேப்சர் ஸ்மால் தான் ஸ்மாலில் ட்ரை பண்ணிவிட்டு கேர் நம்பர்ஸ் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சப்மிட் கொடுத்துருங்க. இதே மாதிரி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எப்போ டைப் பண்ணுறது அப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க. இது ஓவராலாக எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நியூவாக ஆட் பண்ண தான் எப்படி ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நியூவாக ஒரு சில ஃபீஸ் ஆட் பண்ண சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஹோம் ஏஜ் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாரி, இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சா. நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறது, எடிட் பண்ணுறது, அதெல்லாம் ஓகே. அக்யூரசி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டேட்டில் இந்த டேட் வரைக்கும் நீங்கள் எப்படி ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அக்யூரசி நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு அக்யூரசி உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்கள், வெயிட் பண்ணுங்க. இந்த பாருங்க, டைமு எல்லாமே உங்களுக்கு காமிக்கும், ஃபுல் நேம், நான் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கேன், எவ்வளோ மிஸ்மேட்ச் பண்ணியிருக்கேன், டோட்டலாக எவ்வளோ பண்ணியிருக்கேன், அக்யூரசி என்னோடய அக்யூரசி எவ்வளோன்னு சொல்லிட்டு காட்டும். நீங்கள் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் டு எக்ஸ்எல் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் இப்படியும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இப்படி வரும், எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வரும், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்மேட்ச் பண்ணதை காட்டும், அதேமாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம்.
தென் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது டே டு டே நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் காட்டும் இந்த மாதிரி, சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்கன்றதை காட்டும். நீங்கள் வந்து கண்டினியூஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் இந்த மாதிரி காட்டும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு 15th அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஹெல்ப்பில் போனீங்கன்னா சாரி உள்ளே இது பண்ணிட்டு வரேங்க பார்த்திங்க, லாகின் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி கொடுக்குறான் சொல்லிட்டு. ராங் ரிஜெக்ட்ன்னு சொல்லி இதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ரீட் ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிம்பிளாக ஆக்சுவலாக இப்போ ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய பே பேசிக்காக அது வந்து பெரிய நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10th வரையும் படித்தவங்களோ ஒரு பேசிக் நாலேஜ், ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுற நாலேஜ் இருந்தாலே போதும், அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண இப்போ வந்து ஆக்சுவலாக இதே மாதிரி நான் வீடியோ சரியாக போடலான்ட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடய இதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும், பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம்.